श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनक शंकरो देवः तं वंदे कुञ्जरानणं सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तं वंदे गुरु परंपरां अरुणां करुणातरंकिताक्षीं धृतपाशांकुशपुष्पबाणचापां मणिमादिभिरावृतां अयोगैरहमिद्येव विभावये भवानीं समरविजयकोटी साधकानंददाटी मृदुगुणगणबेटी मुख्यकादंबवाटी मनुनदपरिपाटी मोहिता चांडकोटी परमशिववधूटी पादुमां कामकोटी ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ராஜராஜேஸ்வரியான சௌபாகிய பராம்பாளுடைய அவ்வியாஜமான கருணா கடாட்சத்தோடு கூட பராசக்தியினுடைய பிரபாவத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கோம். அந்த வரிசையிலே முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, சௌந்தரிய லகரியில் விளங்கக்கூடியதான முக்கியமான ஒரு ஸ்லோகம், அதனுடையதான ஒரு மகிமையை தான் சிந்தனை பண்ண போகிறோம். சௌந்தரிய லகரின்னு சொன்னாக்க 100 ஸ்லோகம் தான் நம்ம எல்லோருக்கும் தெரியும். 41 ஸ்லோக பரியந்தம் சாட்சாத் பரமேஸ்வரனை அம்பாள் மேல பண்ணது. அந்த பகுதிக்கு ஆனந்த லஹரி அப்படின்னு பேர். 42 100 பரியந்தம் விளங்கக்கூடியதான ஒரு அந்த பகுதிக்கு சங்கராச்சாரியால் பண்ணினது. அதனால சௌந்தரிய லஹரி அப்படின்னு பராசக்தியினுடையதான ஒரு ஸ்வரூப வர்ணனையை விசேஷமா சொல்லி இருக்கா. ஆனா சங்கரர் பண்ணது அந்த 100 மாத்திரம் இல்லை, அதை தாண்டி ஒரு 3 ஸ்லோகம் உண்டு அப்படிங்கறத மொத்தமா 103 ஸ்லோகத்தோட சௌந்தரிய லஹரியை பாராயணம் பண்ணக்கூடியதான ஒரு சம்பிரதாயம் உண்டு. பொதுவாக 100 ஸ்லோகம் மாத்திரம் இப்பொழுதுக்கு வழக்கத்தில் இருந்த பொழுதிலும் கூட, அதை தவிர ஒரு 3 ஸ்லோகங்களானது விசேஷமா விளங்குறதுன்னு சொல்லுவா. ஒரு சில மகாத்மாக்கள் அந்த 3 ஸ்லோகத்துக்குமே பாஷ்யம் பண்ணியிருக்கா. இந்த 100 ஸ்லோக சௌந்தர்ய லகரியில பொதுவா சொல்லக்கூடியதான ஒரு 100 ஸ்லோகங்களுக்கு மாத்திரம் இல்லாம, அதன் பிறகு விளங்கக்கூடியதான ஒரு 3 ஸ்லோகங்களுக்கு விசேஷமான ஒரு வியாக்கியானமானது விளங்குறது. அத்தனை ஸ்லோகத்திற்குமே சௌந்தர்ய லகரியில விளங்கக்கூடிய 100 ஸ்லோகத்திற்கும் மேலான ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொன்னாக்க 103 ஸ்லோகம். அது பராசக்தியினுடைய பிரபாவத்தை ரொம்ப விசேஷமா சொல்லுறது. அதற்கு நிறைய மகாத்மாக்கள் பாஷ்யம் பண்ணியிருக்கா. சாட்சாத் பகவத் பாதாளால பண்ணப்பட்ட அற்புதமான ஒரு ஸ்துதி அப்படிங்கறத இந்த 103 ஸ்லோகம் சாட்சாத் பகவத் பாதாள் விசேஷமா ஜெகன்மாதாவினுடையதான ஒரு வைபவத்தை சொல்லி இருக்காங்கிறத அற்புதமா சொல்லியிருக்கா. அந்த ஸ்லோகத்திற்கு 1 மணி நேரத்திற்கு மேல வியாக்கியானம் பண்ண முடியும். ஸ்ரீ வித்யா மகாமந்திரமே சம்பூர்ணமாக அடங்கி விளங்குறது அந்த 103 ஸ்லோகத்தில் அப்படின்னு சொல்லுவா. இருந்தாலும் கூட ஒரு 10 நிமிஷத்திலே அந்த ஸ்லோகத்தினுடையதான ஒரு பிரபாவத்தை ஒரு துளி அளவுக்கு பரதேவதையினுடைய கிருபா கடாட்சத்தோடு நாம் சிந்தனை பண்ணலாம். சௌந்தர்ய லஹரியில 103 ஸ்லோகம். நிதே நித்யஸ்மேரே நிரவதி குணே நீதி நிபுணே நிராகாத ஜானே நியம பரச்சித்தைக நிலையே நியத்யா நிர்முக்தே நிகில நிகமாந்த ஸ்துதிபதே நிராதங்கே நித்யே நிகமய மமாபி ஸ்துதிமிமாம் அப்படின்னு பராசக்தியினுடைய பிரபாவத்தை, அம்மா பரமேஸ்வரி சர்வ புவனங்களுக்கும் ஈஸ்வரியா விளங்கக்கூடியவளான தாகே என்னுடையதான இந்த ஸ்தோத்திரத்தை நீ ஏத்துண்டு அனுகிரகத்தை செய்யணும் அப்படின்னு கடைசி ஸ்லோகத்தினுடைய பிரார்த்தனை. இந்த சௌந்தர்ய லஹரிங்கிறதான ஒரு கிரந்தத்தை உன்னுடைய பாதார விந்தத்திலே நான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லோகத்தை மனமு வந்து ஏத்துண்டு நீ அனுகிரகத்தை செய்யணும் தாயே அப்படின்னு பகவத் பாதாள் பராசக்திய பிரார்த்தனை செய்துகிறா போல விளங்குறது. நிதே அப்படின்னு சொன்னாக்க புவனங்களுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்கக்கூடியவளே, நிதி போலே ஐஸ்வர்யத்தினுடைய வடிவிலே விளங்கக்கூடியவளே, மோட்சம் எனும் ஐஸ்வர்யத்தின் வடிவினளே அப்படின்னு எல்லாம் நிதே அப்படிங்கிறதான ஒரு பதத்திற்கு அர்த்தம் நிதே. உலகிற்கு ஆதாரமாக விளங்கக்கூடியவளே, நித்யஸ்மேரே புன்சிரிப்பாலே மலர்ந்து விகசிக்கக்கூடியதான அழகிய திருமுகத்தை கொண்டவளே, நிரவதி குணே அப்படின்னாக்க எல்லை இல்லாத பல சிறப்புகளை கொண்டு விளங்கக்கூடியவளே, ஒப்புவமை இல்லாததான ஒரு குணத்தோடே விளங்கக்கூடியவளே, நீதி நிபுணே அப்படின்னா நேர்வழியில் அழைத்து செல்வதற்கு தேர்ந்தவளே அப்படின்னு அர்த்தமா. நீதி நிபுணேனா நீதி நிபுணா அப்படின்னா சகலவிதமான நீதி சாஸ்திரங்களையும் தெரிஞ்சவள் அப்படின்னு அர்த்தம். அம்பாளுக்கே தண்டநாயிகான்னு ஒரு நாமா உண்டு. தண்டநாயிகான்னு சொன்னா தப்பான பாதையில போறவால தண்டிக்க கூடிய தண்டினியான மகாவாராகியாக தண்டநாயகியா விளங்குறவளும் சாட்சாத் லலிதா தேவி தான். அதனால அம்பால நீதி நிபுணே, நீதியிலே சேர்ந்து தேர்ந்து விளங்கக்கூடியவளான தாயே, நீதியில் நிபுணத்துவத்தை கொண்டு விளங்கக்கூடியவளே அப்படின்னும், நிராகாத ஜானே அப்படின்னாக துண்டாடப்பட முடியாத ஒரு சித்ரூபிணியாக பேரறிவு மயமாக விளங்கக்கூடியவளான தாயே அப்படின்னா, அதாவது ரெண்டா பிளக்க முடியாத யாதொரு பிரம்மம் உண்டோ அந்த பிரம்மத்தினுடைய வடிவாகவும் அந்த பிரம்மத்தை உணர்த்தக்கூடிய ஞானத்தினுடைய வடிவாகவும் விளங்கக்கூடியவள் சாட்சாத் லலிதா பரமேஸ்வரி தான். அதனால தான் நிராகாத ஜானே அப்படின்னு, நிராகாத ஜான நியம பரச்சித்தைக நிலையே அப்படின்னு, நியமத்திலே
கட்டுப்பட்ட உள்ளத்தை உடையவர்களுடையதான ஹிருதயத்திலே விளங்கக்கூடியவளே அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும், இந்த இந்த விதத்துல தான் இருக்கணும். கட்டுப்பாடோட இந்திரியங்களை நிகிரகம் பண்ணணும், மனோ நிகிரகம் பண்ணணும். இந்திரிய நிகிரகத்தையும் மனோ நிகிரகத்தையும் பண்ணி இந்திரியங்களையும் மனசையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எவர்களோ அவர்களுடையதான ஒரு சித்தத்திலே விளங்கக்கூடியவளான பராசக்தியே அப்படின்னு நியம பரச்சித்த ஏக நிலையை அவா ஹிருதயத்தில் மாத்திரம்தான் அறுப்பாளாம். அதாவது அவாளால் மாத்திரம்தான் பராசக்தியை உணர முடியும். இந்திரியங்களை யாரு நிகிரகம் பண்ணியிருக்காளோ, மனோ நிகிரகத்தை யாரு செய்திருக்காளோ அவாளால் மட்டும்தான் பராசக்தியை உணர முடியும். நியம பரச்சித்தைக நிலையே நியத்யா நிர்முக்தே அப்படின்னாக எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாதவளே அப்படின்னு. எல்லா விதிகளையும் தாண்டினவள், விதிகளையெல்லாம் உண்டு பண்ணவள் பராசக்தி தான். விதிகள் எப்பொழுது செல்லுபடியாகும்? காலம் இருந்த பொழுதுதான் விதிகள் செல்லுபடியாகும். காலத்தையே கடந்தவள் பராசக்தி இல்லையா? காலமானது யார் ஒருத்தருக்கு கட்டுப்படுறதுன்னு அம்பாளுக்கு மாத்திரம்தான். மற்றவா எல்லாரையும் காலம் பக்ஷிச்சு காலம் சாப்பிட்டுடும், ஆனா அந்த காலத்தையே பக்ஷிக்க கூடியவள் காலசங்கர்ஷினியான பராசக்தி தான். அதனாலதான் நியத்யா நிர்முக்தே அப்படின்னு விதிகளுக்கு கட்டுப்படாதவளே அப்படின்னு நிக்கில நிகமாந்த ஸ்துதிபதே எல்லா உபனிஷதங்களாலையும் வேதங்களாலையும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட பாதார விந்தத்தை உடையவளே நிராதங்கே அப்படின்னாக்க எந்த விதமான ஒரு சோகம் முதலியதான வேதனைகள் இல்லாதவளே. சோகம் முதலிய வேதனைகள் எல்லாம் அஜ்ஞானத்தினால ஏற்படுறது. அதெல்லாம் அம்பாளுக்கு ஏது? அஜ்ஞானத்தை கடந்த ஞானஸ்வரூபினி இல்லையா? இவைகளையெல்லாம் தாண்டி விளங்கக்கூடியவளே நித்யே பரபிரம்மஸ்வரூபினியான தாயே இமாம் மமஸ்துதிம் அபிநிகமய. அம்மா பரமேஸ்வரி என்னுடையதான இந்த ஸ்துதியை மனசு வந்து ஏத்துக்கணும் தாயே அப்படின்னு சங்கராச்சாரியால் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. இது வந்து சாதாரணமான ஒரு அர்த்தம். இதனுடைய விசேஷமான அர்த்தத்தை நாம சிந்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க ரொம்பவும் நாழியாகும். ஒவ்வொரு பதத்திற்கும் தனித்தனியா வியாக்கியானங்கள் பண்ணிருக்கலாம், ஆனா இதற்கு சிறப்பான ஒரு அர்த்தம் உண்டு. அதனுடைய சுருக்கத்தையும் நாம சிந்தனை பண்ணலாம். அதையும் விஸ்தாரமா சிந்தனை பண்ணினோம்னு சொன்னாக்க ரொம்பவும் நாழியாகும். இருந்தாலும் அந்த இதனுடைய விசேஷ அர்த்தத்தை சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு அர்த்தத்தை நாம சிந்தனை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானதான ஒரு விஷயம். அதனால இதுல சொல்லி இருக்கக்கூடியதான அம்பிகையினுடைய புத்திரர்கள் யாரு, அம்பாளுடைய 10 குமாரர்களுடைய வடிவத்தை இதுல சொல்லி இருக்கு. தேவியான பராசக்தியினுடைய குமாரர்களுடையதான ஒரு வடிவத்தை சொல்லி இருக்க அவள்லாம் யாருன்னு கேட்டாக்கா நிதே சூரியன். சூரியனுக்கு நிதி அப்படின்னு பேரு. சூரியன் நித்யஸ்மேரே மன்மதன் நிரவதி குணர் அப்படின்னாக்க சாட்சாத் கோவிந்தரான மகாவிஷ்ணு, நீதி நிபுணே மகாலட்சுமி, நிராகாத ஜானர் சாட்சாத் பரமேஸ்வர மகாகாமேஸ்வரர், நியம பரச்சித்தைக நிலையே வாயு, நியத்யா நிர்முக்தர் மகாதேவரான பரமசிவன், நிக்கில நிகமாந்த ஸ்துதிபதே சாட்சா துர்கா பகவதி, நிராதங்கா பிரம்மா நித்யா சரஸ்வதி அப்படின்னு இந்த 10 குமாரர்களையும் சிருஷ்டியனுடைய ஆதியில ஈன்றெடுத்து 10 குமாரர்கள் வடிவிலே விளங்கக்கூடியவளே அப்படின்னு. நிதே சூரியன் வடிவிலே விளங்கக்கூடியவளே, நித்யஸ்மேரரா விளங்கக்கூடிய மன்மதன் வடிவிலே விளங்கக்கூடியவளே, நிரவதி குணரான கோவிந்த மகாவிஷ்ணுவினுடைய வடிவத்திலே விளங்கக்கூடியவளே, நீதி நிபுணையான லக்ஷ்மியினுடைய வடிவிலே விளங்கக்கூடியவளே, நிராகாத ஜானரா விளங்கக்கூடியதான மகாகாமேஸ்வரர் வடிவிலே விளங்கக்கூடியவளே, நியம பரச்சித்தைக நிலையா அப்படிங்கிற நாமத்தை உடைய வாயுவினுடைய வடிவிலே விளங்கக்கூடியவளே, நியத்யா நிர்முக்தரான சதாசிவ மகாதேவர் வடிவிலே விளங்கக்கூடியவளே, நிகில நிகமாந்த ஸ்துதிபதா அப்படின்னு எல்லா வேதங்களால உபாசிக்கப்பட்ட துர்கா பரமேஸ்வரியின் வடிவத்திலே விளங்கக்கூடியவளே, நிராதங்கா பிரம்மாவின் வடிவத்திலே விளங்கக்கூடியவளே, நித்யா சரஸ்வதி வடிவத்திலே விளங்கக்கூடியவளே அப்படின்னு. நித்யாவையே சரஸ்வதி நீங்க சொல்றான்னு கேட்டா பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரிங்கிற வாக்ஸ்தானங்கள் எப்பொழுதும் மாறாதது. பராவாக்கான சூக்மஸ்வரூபமா விளங்கக்கூடியது. அந்த பராவாக்கு யாருன்னா சாட்சாத் சரஸ்வதி, அழிவில்லாதது. அதனால தான் வாக்கு அழிவில்லாத காரணத்தினால வாக்ரூபினியா விளங்கக்கூடிய சரஸ்வதிய நித்யா அப்படின்னு விசேஷமா சொல்லியிருக்கா. இந்த 10 பேரும் சாட்சாத் பராசக்தியின் குமாரர்கள். யாரு? மன்மதன், சாட்சாத் சூரியன், கோவிந்தர், லக்ஷ்மி,
காமேஸ்வரர், வாயு, மகாதேவர், துர்கா, பிரம்மா, சரஸ்வதிங்கிற இந்த 10 புதல்வர்களும் சிருஷ்டியின் ஆதியில பராசக்தியிடமிருந்து உற்பத்தியாகி வந்து அந்த பராசக்தியினுடையதன் ஆக்ஞையை சதாசர்வதா காலமும் தன் சிரசு மேல் தாங்கிக் கொண்டு அந்த ஆக்ய பிரகாரம் இவா நடந்துண்டு வரா அப்படின்னு இந்த 10 தேவர்களுமே, அம்பிகையின் 10 குமாரர்கள் பார்த்தோம் இல்லையா, சூரியன்லிருந்து ஆரம்பிச்சு சரஸ்வதி பரியந்த விளங்கக்கூடியதான இந்த 10 புதல்வர்களும் ஜெகன்மாதாவான லலிதா பரமேஸ்வரி மேல, மகா திரிபுர சுந்தரி மேல, ராஜராஜேஸ்வரி மேல விசேஷமான ஸ்துதிகளை எல்லாம் பண்ணியிருக்கா. அந்த ஸ்துதிகளை பராசக்தியானவள் ஏத்துண்டு அனுகிரகத்தையும் பண்ணியிருக்கா. பகவத் பாதாள் பிரார்த்தனை பண்ணிக்கிறார், அம்மா இந்த 10 குமாரர்கள் உனக்கு இருக்கா இல்லையா, இந்த 10 குமாரர்களுடையதான ஒரு ஸ்துதியை நீ எப்படி ஏத்துண்டியோ பராசக்தியான லலிதே, அதே போல இந்த என்னுடைய ஸ்துதியையும் நீ ஏத்துண்டு அனுகிரகத்தை செய்யணும் தாயே அப்படின்னு பகவத் பாதாள் விசேஷமா லலிதாம்பிகையான காமாட்சிய பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்கிறது. இவ்விடத்துல அம்பிகையின் 10 குமாரர்களை சொல்லும் பொழுது பரமேஸ்வரனை ரெண்டு விதமா சொல்லியிருக்கா, ஒன்னு மகாகாமேஸ்வரன், ரெண்டாவது மகாதேவர். மகாதேவரா விளங்கும் பொழுது அம்பிகையினுடைய குமாரனா பரமேஸ்வரன் விளங்கிறார், வாஸ்தவன் தான் சரி. மகா காமேஸ்வரரையும் இங்கேயே தேவியின் குமாரஸ்தானத்துல சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டாக்க, தந்திர சாஸ்திரங்களிலே சுவாமியானவர் குருமூர்த்தியா விளங்கும் பொழுது அம்பாள் சிஷ்யா இருக்கா, அம்பாள் சிஷ்யா விளங்கும் பொழுது சுவாமி குருவா இருக்க, சரியா? அது போல சுவாமி சுவாமியானவர் சிஷ்யனா இருக்கும் பொழுது அம்பாள் குருமூர்த்தியா இருக்கா. இப்படி விளங்கும் பொழுது சுவாமி சிஷ்யனா இருக்கும் பொழுது அம்பாளை எப்படி விழிப்பார், எப்படி அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணுவார்னு கேட்டா, தாயார் விளங்கக்கூடியவளே என்னுடைய தாயே, ஜகத்திற்கு தாயே அப்படின்னு அம்மாங்கிற ஸ்தானத்துல தான் பரமேஸ்வரன் விசேஷமாக தேவிய குருவாய் கொண்டு தேவி கிட்ட இருந்து உபதேசத்தை பெறுகிறார். அப்போ அந்த ஸ்தானத்திலே அம்பாள் பரமசிவனுக்கும் தாயாராக விளங்குறா குப்ஜிகா தந்திரத்திலே. அது போல இந்த தந்திர சாஸ்திரங்கள்ல எல்லாம், நிகம தந்திரங்கள்ல எல்லாம் விசேஷமாக அம்பாளை பரமேஸ்வரன் அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுறார். அதனால லீலா மாத்திரமாக அம்பிகையின் வலது பாகத்திலிருந்து உற்பத்தியாகி வந்த மகாகாமேஸ்வரன் புத்திரஸ்தானத்தில் இவ்விடத்திலே விளங்கி தேவிய உபாசனை செய்யறங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியது. இது மூலமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அம்பாளை விட பரத்வமானது லோகத்திலே இன்னொன்னு கிடையாது. அத்தனை தேவதைகளும் பராசக்தியின் குமாரர்கள் தான். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, பிரம்மா, விஷ்ணு, மகாதேவர், மகாகாமேஸ்வரர், வாயு, சூரியன், மன்மதன், இவா 10 பேரும் ஸ்ரீவித்யோபாசனையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். இவா 10 பேரும் சதா சர்வதா பராம்பாள உபாசனை செய்து தேவி ரூபமாகவே பிரகாசிக்க கூடியவர்கள் அப்படிங்கறத முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆதிமகா பரையா விளங்கக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரியான ஸ்ரீ காமாட்சியனுடைய பாதார விந்தங்களை சரணாகதி பண்ணுவோம். சர்வமங்கலங்களையும் அந்த காமாட்சியானவள் அனுகிரகத்தை செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. காமாட்சி சரணம், ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி காமாட்சி.